ராமானுஜம் சுவாமி, வெரி குட். முதல்ல வித்யா ரெடியா இது இருக்கேன் புரியல, ஜி. அடியே சொல்லுங்கம்மா. ஜி ரெடி. ஸ்ரீ வித்யா ரெடியா இருக்கேன் ஆ ஓகே ஓகே, அப்ப அப்படியே ஆர்டரா நான் கூப்பிட்டே வந்துடுறேன். ஜி. ரெடி. ராமானுஜம் சுவாமி முதல்ல இந்த அஞ்சு வார்த்தைகள் அச்சா, வாசிப்பாங்க. ஆ, கங்கணம், கங்கணம். கங்கணம், கஜகா, இல்லையே, இங்க பாருங்க, நல்லா பாருங்க. க கஜகா, க க கஜகா, இருக்கு, இது ஜா இல்லையே, ஜா கா, தான் இருக்கு. சரி, கா, ககஹா. ககா, ககா, கரெக்ட், ககா, ஆமா, ககா, அதாவது நம்ம கருடன், கருடன் இருக்காரு, அவருக்கு வந்து ககேஸ்வரன் பேரு. ககேஸ்வரன் என்னது? இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவன் ககஹா. வெரி குட். அடுத்தது மூணாவது வார்த்தையை வாசியும். கண்டா, ஃபர்ஸ்ட் அக்ஷரம் என்னது? கண்டா, அத அத வந்து இது வரும் க அப்படி சொல்லும். க. கண்டா, வெரி குட். கண்டா, கண்டா. மூணாவது கண்டா. நாலாவது, நாலாவது வார்த்தை ஜகத், ஜகத். கரெக்ட். அஞ்சாவது வார்த்தை தபா, தபா. வெரி குட். ரோஹணனா வாசிச்சு. வெரி குட். 5 பாயிண்ட்ஸ். அடுத்தது உஷா ரங்காச்சாரியமா வாசிப்போம் பார்க்கலாம். இந்த லைன் வாசிக்கும். கண்டஹா, வெரி குட். கண்டஹா. கணேசஹா, கணேசஹா. கடோத்கஜஹா, கடோத்கஜஹா. ஜம்புகஹா, ஜம்புகஹா. தக்ஷிணம். வெரி குட். தட்சிணம். நன்னா வாசிங்கோ. அடுத்தது தேங்க் யூ ராமானுஜம், இது இவர் ரகுநாதன் சுவாமி. அடியேன். ஆ, கச்சா, கதா. கதா, கரெக்ட். கதா. கா, இம், கானம், கானம். சஷுகு, வெரி குட். சக்ஷுஹு. சக்ஷுஹு. சஷுகு, வெரி குட். நாலாவது வார்த்தை நாலாவது வார்த்தை அது வந்து தெரியலையே. அச்சா, ஒண்ணு இல்ல, இது இந்த சவர்க்கத்துல நாலாவது அக்ஷரம். இது என்ன சொல்லுவா? ஜ அப்படி சொல்லுவா. ஜ ஜ ஜர்ஜரஹா, வெரி குட். ஜர்ஜரஹா. ஜர்ஜரஹா, அடுத்து அஞ்சாவது வார்த்தை. அது வந்து லீலா, இன் லீலா, ஸ்டில் ஐ அம் ஃபைண்டிங் டிஃபிகல்ட், இன் தண்டஹா, வெரி குட். ரோமனா வாசி தண்டஹா. இல்ல அது ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் சார் முதல்ல இருக்கும், இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் போக போக ரொம்ப நல்லா கெடுத்துட்டு இருக்கு, கவலைப்படுறேன். ஆ, டிக இன் டஹ தண்டஹ, வெரி குட். ஹரிஹர சுப்பிரமணியம் சார், நீங்க வாசிக்க பாக்கலாம். இந்த 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 அக்ஷரம் இருந்து வாசிக்கும். கேக்குறதா? கேக்குறது. க இன் து க இம் கந்தூக்கம், வெரி குட். கந்துகம். க க ந இம் ககனம், ககனம். வெரி குட். ச ட கா சடகா, வெரி குட். சடகா. த ட க கஹ தடாகஹ, வெரி குட். தடாகஹா. தடாகஹ, ரைட், கரெக்ட். த நு ஹு, தனு ஹு, அத படிக்கும் போது த நு நு ஹு, படிக்காதீங்கோ, த ஓகே நு ஹு சேர்த்து படிச்சிடணும். ஓகே, த நு ஹு, தனு ஹு,
வெரி குட், ரொம்ப நல்லா படிச்சுக்கோ, ரொம்ப நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது லக்ஷ்மி சிவானந்தம், நீங்க தாம்மா படிக்கணும், இங்கே இருந்து படிக்கணுமா? எங்க தெரியுதா? தெரியல சார். இதோ இங்க கை இங்க போட்டு அந்த லைன். ஆனா அங்க பே இல்லையே. அந்த மேல கொடு போட்டா போ போ போவாசம் தெரியல. கரெக்ட், போ கபோ. கப்போ தக வெரி குட், கபோதஹா. அதுக்கு அடுத்த வார்த்தை கஜ கஜக கஜஹா. அடுத்த வார்த்தை சதவரக இல்லையே. இது இத்தாச்சே சே இத்து சத்து. சத்வாரக வெரி குட், சத்வாரஹா. தனதூக இல்லையே இல்லையே. சொல்லுங்க. தந்துஹு வெரி குட், தந்துஹு. அடுத்த வார்த்தை என்னது? கம் கா இது கா இல்லமா, தா தா. மா தமர் தமரி தமரியக தமரி. இது வந்து தா, இங்க மேல இருக்கக்கூடிய இர்ர தான் முதல்ல படிக்கணும், சரியா? இந்த இர்ர படிச்சுக்கோங்க. த இர் தர் மகா சொல்லுங்க. தர்ம தர்மக. வெரி குட், தர்மா தர்மா. வெரி குட், நல்லா வாசிக்கிறீங்கம்மா, சரியா? வெரி குட். அடுத்தது மணிகண்டன் சார், நீங்க வாசிங்க பாக்கலாம். நீங்க எதுல இருந்து வாசிக்கணும் தெரியுமா? இந்த பாருங்க, நட்சத்திரத்தை தள்ளிக்கும். நட்சத்திரம் 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 இங்க பங்கஜக. கரெக்ட். பஜனம் பஜனம். வெரி குட். ரசக ரசக. இது படிக்கும் போது படிக்கூடாது. ரசக ஷஷ்டி ஷஷ்டி. வெரி குட், நல்லா படிச்சுங்கண்ணா, வெரி குட். அடுத்தது வி மீனாட்சிம்மா. ஜி இதுல என்ன படிக்கணும்? ஓகே. பயம். வெரி குட், பயம். ல இக்ஷ மிஹி. லக்ஷ்மி மீ இருக்கா? மீ இருக்கா? மீ சாரி மீஹி. லக்ஷ்மி ஹி. வெரி குட், லக்ஷ்மி ஹி. லக்ஷ்மி ஹி. ச இங் க மஹா சங்கமஹா. சங்கமஹா. வெரி குட், வெரி குட், நல்லா படிச்சுங்கோமா. அடுத்தது மீனா வாசுமா. இங்க இருந்து பாருங்க பாக்கலாம். கரெக்ட், நகஹா. இன் பண்டிதா. மா
இதுல பனிடா தகான் இல்லையா இருக்க இல்லையே. அதாவது அந்த இடத்துல இந்த டா இருக்கு இல்லையா, இந்த டா வந்து டி, இது இதோ இது வந்து ஒரு ரூல். இது ஆக்சுவலா என்ன ரூல், என்ன ரூல் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல போர்டு தெரியறதா உங்களுக்கு? தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க, சாரி பக்கத்துல வராம அப்படியே செஞ்சுட்டா சொல்றேன் சொல்றேன். ப என் டி. இப்ப ஆக்சுவலா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, பிரிண்டிங்ல எப்பயுமே இப்படி ஆரம்பிச்சு இப்படி இந்த இடத்துல நிறுத்திடுவான், அறகுறையா நிறுத்திடுவான். இதை பார்த்தவொடனே கன்ஃபியூஷன் தான் வரும். ஆனா நம்ம ஹேண்ட் ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டன்ல நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இதை பாருங்க, இங்கிருந்து இதுல இருந்து இவ்வளவு தூரம் வரணும், சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு, விசர்க்கம் இருக்கு, தஹா பண்டிதஹா. சரி, நம்ம கேட்கலாம் என்ன இது லாஜிக், இந்த இன்னும் இந்த பக்கமா வந்து இந்த டி நேரா இங்கேயே வந்தா ரொம்ப சுலபமா இருக்குமா இருக்காதா, கரெக்டா இல்லையா? ஆனா இங்க ஒரு ரூல் இருக்கு, என்ன அப்படின்னா, எப்போது ஒரு மெய்யெழுத்தானது ஒரு வார்த்தைக்கு நடுவுல வந்து மாட்டின் இருக்கு, அந்த மாட்டின்ற மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஈ அப்படின்ற ஸ்வரம் இருக்கு, இ மாத்திரான்னு சொல்லுவோம், இ மாத்திரா, சரியா? இ அப்படின்றது இப்படிதானே, இந்த பக்கம் தான் நம்ம போடுவோம் இல்லையா? ஈயா இருந்தா அந்த பக்கம் போட்டு போறோம். அது மாதிரி எப்ப போட போறோமோ அது என்ன தெரியுமா பண்ணோம், இந்த மெய்ய வித்திய சேர்த்து அணைச்சிண்டு தன்னை போடுங்க. புரியுறதா? குழப்பறனா கன்ஃபியூஷிங்? ஓகே, அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் சொன்னேன் இல்லையா, அதனாலதான் அந்த மாதிரி அது அது ஒரு தப்பே இல்ல, தப்பே இல்ல. அது பிரிண்டிங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய சரியான சந்தேகம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே பண்டத்தகான்னா படிப்பா, பண்டித்தகான்னு படிக்கிறதுக்கு டக்குன்னு தோணாது, இனிஷியல் ஸ்டேஜ்ல தோணாது. அப்போ அந்த நேரத்துல அதனுடைய அந்த கிளாரிபிகேஷனை கொடுத்துடணும். என்ன ரூல் இது, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வார்த்தைக்கு நடுவுல ஒரு மெய்யெழுத்து வந்தா அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு இ அப்படின்ற ஸ்வரம் வைக்கக்கூடிய ஒரு ஹல் எழுத்து, ஹல் அக்ஷரம் வந்ததுன்னா, அந்த ஹல் அக்ஷரமானது என்ன பண்ணும், இந்த மெய்யெழுத்தையும் சேர்த்துட்டு அந்த இ மாத்திராவை கொடுக்கும். புரியுறதா? இப்போ இது வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நடுவில் என்ன இருக்கு, மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு, இ ஸ்வரம் சொல்லக்கூடிய ஒரு அக்ஷரம், என்னது, டி இல்லையா? அப்ப இந்த டி அப்படின்றது என்ன பண்றது, இங்கிருந்து போய் இந்த மெய்யெழுத்தையும் அணைச்சிட்டு இவ்வளவு தூரம் வந்துடும். அப்ப வாசிக்கும் போய் எப்படி வாசிக்கணும், இப்ப இண்டு டி தஹா பண்டிதஹா அப்படின்னு தான் வாசிக்கணும். புரியுறதா? ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல பரவாயில்ல. நிறைய இருக்கு இது மாதிரி எக்ஸாம்பிள், ஓகேவா? அடுத்த வேர்டு அதேதான், மா இன் தி ரா இன் கீழே கொடுத்திருக்கா, மந்திரம்னு கொடுத்திருக்கா, மந்திரம் கீழே கொடுத்திருக்கா. இப்போ இது யார் வாசிச்சிட்டு இருந்தது? நான் தான் படிக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். மந்திரம் படிச்சிட்டு, மந்திரம் வெரி குட். அடுத்தது வ இர் நஹ வர்ணஹ. திருப்பி ஒரு தடவை படிங்க. வ இர் இர் ந நஹ நஹ வர்ணஹ. அதான் அது அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது, வ இர் ந ஹ அப்படின்னு நாளா பிரிக்கணுமா இல்ல வ நக? ஏன்னா நீங்க முதல்ல வாசிக்கும் போது அந்த ந ஹ தனியா சொன்ன மாதிரி இருந்தது, அதனால கேட்டேன். வெரி குட். அடுத்தது வாசிங்க பாக்கலாம், கடைசி வார்த்தை சம் வ இத் ச ரஹ சம் வ சம் வர் சம்பர் சம்பத் இப்போ இது மாதிரி கொஞ்சம் பெருசா சம்பத்சரஹ. வெரி குட், சம்பத்சரஹ. சரி, இது மாதிரி பெருசா வரக்கூடிய வார்த்தைகளை எப்படி படிக்கிறது, சம்
அடுத்த லெட்டர் என்னது வ சம் வ இத முதல்ல படிங்கோ சம் வ அடுத்து என்ன இருக்கு சம்வத் அடுத்து என்ன இருக்கு ச சம்வத் ச அடுத்து என்ன இருக்கு ரஹ சம்வத் ச ஒரு ஒரு எழுத்தை கூட்டி கூட்டி படிக்கும் போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும் வெரி குட் நல்லா வாசிங்க ஸ்ரீ வித்யா பாலாஜிமா நீங்க வாசிங்க பாக்கலாம் இதுல இருந்து வாசிக்கணும் நதி நதி பத்திரிகா 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 மதிஹி 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 இப்போ மதிஹி 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 வெரி குட் மதிஹி கரெக்ட் சஷிஹி ஷஷிஹி சஷிஹி ஹயஹ 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 வெரி குட் நன்னா வாசிச்சுங்கம்மா வெரி குட் வெரி குட் அடுத்தது ரேகா பார்சாரதிமா நீங்க படிங்க பார்க்கலாம் ந பஹ நபஹ ப இல் லூ கஹ பல்லூ கஹ ய தி திஹி யதிஹி ஷ ஷஹ ஷஷஹ ஹ இம் சஹ ஹம் சஹ வெரி குட் நன்னா படிச்சுங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது அடுத்தது ஒரு டவுட் இதுல மேல கேளுங்க சார் அந்த இதுக்கு நீங்க இப்ப படிச்ச அக்ஷரங்களுக்கு எல்லாம் மீனிங் எப்படி தெரிய தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே இல்ல இது ரொம்ப சிம்பிள் இது பாருங்க கங்கணம்னா வளையல் கண்டகானா கழுத்து கதா கதை கந்துக்கம் பந்து கபோதஹா புறா ககஹா பறவை கணேசஹா கணேசன் அதாவது பெருமாள் லார்ட் கணேஷன் கானம் பாட்டு ககனம் ஆகாயம் நம்ம வந்து ரகுவீரகத்துல படிக்கிறோமே ககன சர கன ககிரி வாசிக்கிறோமா இல்லையா அந்த ககனம் ககனம்னா ஆகாயம் கஜஹா யானை கண்டா மணி நம்ம வந்து கண்டாவதாரம்னு தேசிகரை சேவிக்கிறோம் இல்லையா மணி மணியினுடைய அவதாரம் கடோத்கஜஹா கடோத்கஜன் அடுத்து சக்ஷுஹு கண் சட்டகா ஸ்பேரோ குருவி சத்வாரஹா நான்கு ஜகத்து உலகம் ஜம்புகஹா ஜம்புகஹா அப்படின்னா வந்து ஃபாக்ஸ் ஜர்ஜரஹா ட்ரம் தடாகஹா பாண்ட் தந்துஹு தந்துஹுனா நூல் சரியா த்ரெட் தபஹா தபஸ் இது தட்சிணம் இது வந்து தபஸ் தமிழ்ல வந்து தவம்னு சொல்லிக்கலாம் தட்சிணம் தட்சிணம்னா வந்து தெற்கு சரியா தண்டஹா நம்ம வந்து தட்சிண் பாரத் இந்திய பிரச்சார சபா சொல்லுவோம் அப்புறம் தட்சிண் ரயில்வே எல்லாம் சொல்றோம் இல்லையா தர்மம் அடுத்தது நட்சத்திரம் ஸ்டார் நகுலஹா இது வந்து கீரிப்புள்ள கீரிப்புள்ள என்ன சொல்லுவோம் மங்கூசுனுமா இதுவா மங்கூஸ் நகுலஹா இங்க வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு சரி மகாபாரதத்துல நகுலகான் அந்த பேர் அது நீங்க எப்படி ரெஃபர் அதனால சி இது எப்படின்னா ஒரே ஒரு வார்த்தைக்கு வியுற்பத்திய வச்சு நிறைய அர்த்தங்கள் வரும் புரியல அதான் எங்க அது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்ட்லி நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன் லவணம் அப்படின்னு சொல்லும் போது லவணம்னா குதிரைன்னு பேரு லவணம்னா உப்புக்கும் பேரு லவணம் ஆணைய அப்படின்னா ராஜா லவணம் ஆணையன்னு கேட்கும் போது ஒரு உப்பை கொண்டு போயிட்டு கொடுத்தா அவனுக்கு என்ன ஆகும் கோபம் தான் வரும் இல்லையா ஒரு 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 கணவர் வந்து சாப்பிட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்ப லவணம் ஆணைய அப்படின்னும் போது ஒரு ஒய்ஃப் வந்து குதிரையை கூட்டு வந்து நிக்க வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் ஏமா நான் உங்ககிட்ட உப்பு கேட்டேன்னு கேப்பாரா இல்லையா சி அப்போ அந்த அந்த லவணம்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு அந்த ரெண்டு அர்த்தத்துல நம்ம அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய பண்ணிப்போம் அதே மாதிரிதான் இங்க கூட சரியா அடுத்தது நகஹா நகஹானா என்ன நகம் நெயில் நதி ரிவர் நபஹா ஆகாயம் இப்ப ஏற்கனவே நம்ம ஒன்னொரு வேர்டு பார்த்தோம் ககனம்னா என்ன பார்த்தோம் ஆகாயம் நபஹானா என்னது ஆகாயம் அது ரெண்டுமே ஸ்கை தான் சரியா அடுத்தது பங்கஜஹா பங்கஜஹானா லோட்டஸ் அடுத்தது பர்ஜன்யா கூட நிறைய கமலம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய இருக்கு பங்கஜம் சரோஜம் அதுக்கப்புறம் கமலம் அதுக்கு நிறைய லோட்டஸ்க்கு நிறைய பேர் உண்டு அரவிந்தம் அதனால்தான் அரவிந்த தலாய தாட்சி அப்படின்னு சொல்லுவோம் பெருமாளை வந்து அரவிந்த தலாய தாட்சா அப்படின்னு சொல்லுவா அந்த தாமரை இதழ் போல கண்ணுள்ளவர் அப்படின்னு சொல்லுவா பங்கஜம் பங்கஜா அடுத்தது பர்ஜன்யா மகை பண்டிதா ஸ்காலர் பத்திரிகா நியூஸ் பேப்பர் தென் பல்லூகா கரடி இந்த இடத்துல வந்து நாலாவது பா வரணும் இங்க மூணாவது பா இருக்கு அப்படின்னு மாத்திக்கணும் சரியா அடுத்தது
பஜனம், பஜனம்னா நம்ம வந்து பல்லுக்கஹானா என்ன மீனிங் ஜி? பல்லுக்கஹானா கரடி, சொல்ல மறந்து கரடி, கரடி சரியா? நம்ம ஹிந்தில பாலுன்னு சொல்லுவா இல்லையா? ஹிந்தில பாலு சொல்லுவா, பாலு சொல்லுவா, பல்லுக்கஹானா கரடி. பஜனம், பஜனம்னா பெருமாளை பத்தின கீர்த்தனைகளுக்கு பஜனம்னு பேரு, அதை பாடுறது சரியா? அடுத்தது பயம், பயம்னா ஃபியர், மந்திரம்னா டெம்பிள், மதிஹி அப்படின்னா வந்து சொல்லுங்க, ஏதாவது கேட்டீங்களா? மதிஹி அப்படின்னா வந்து இது என்ன சொல்லுவாருன்னா மதி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா அதுக்கு? அதான் அதுக்கு வந்து மனஹா அப்படின்னு சொல்லுவா. இது மதிஹிக்கு வந்து அறிவு அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள். இங்கிலீஷ் வார்த்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது தமிழ்ல ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், மதி மதிஹி அப்படின்னா அறிவு சரியா? அடுத்தது யதிஹி, யதிஹி அப்படின்னா வந்து மாங்க். இப்ப நம்ம யதீஸ்வரர் நம்ம சொல்றோம், யதிராஜன் சொல்றோம் இல்லையா, சன்னியாசி. அடுத்தது ரசஹா அப்படின்னா டேஸ்ட், லக்ஷ்மிஹினா காடஸ் லக்ஷ்மி, வர்ணஹா கலர், சஷிஹி மூன், ஷஷஹா இது ரேபிட், அப்புறம் சஷ்டி சிக்ஸ், சங்கமஹா, சங்கமஹானா டுகெதர் எல்லாரும் சேரக்கூடியது சரியா? சம்வத்சரஹா அப்படின்னா வந்து வருடம், ஹயஹா அப்படின்னா வந்து குதிரை, ஹம்சஹானா ஸ்வான் சரியா? இது நம்ம இது அபியாசத்துக்காக கொடுத்துருக்கா. நம்ம இது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கூட உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல வேண்டாம், நீங்க பண்ண பண்ண அது வந்து இத வந்து சர்ச் பண்ணோம்னா எனக்கு அப்புறம் அதுவே பக்கமா வருது. வேண்டாம், சஷ்டி, சஷ்டி என்ன மீனிங் ஜி? சஷ்டி சிக்ஸ், சிக்ஸ் சிக்ஸ் ஓகே, சிக்ஸ் சிக்ஸ் ஆறு ஆறு, வெரி குட். அடுத்தது வந்து பத்மாமா வாசிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? பத்மாமாவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. கமலம், கமலம், திருப்பி சொல்லுங்க. அடுத்தது கிருஷகஹ, கிருஷகஹ, கேயுரஹ, கேயுரஹ, கைரவம், கைரவம், வெரி குட், நல்லா படிச்சீங்கம்மா, வெரி குட். அடுத்தது யாருக்கு இதுல வாய்ப்பே கொடுக்கல? அச்சுதன் பட்டருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்ப கைரவம்க்கு அப்புறமா இருக்கிறத வாசிங்கன்னா கர்ஜூரம், வெரி குட், கர்ஜூரம், காத்யம், காத்யம், கேசரஹ, 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 கியாதி, கியாதி, கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, வெரி குட். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தனா? யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலையா?
ख्याति ये दिखा मिंगो अरे ख्याति ख्याति हाँ ख्याति पनी ये दिखा मिंगो हाँ बोले हो मिंगो ना इंगे बोर्ड आन पड़ रहा तेरी अंदा ले चल ले ओगो वर्द वर्द वर्दा तेरी ने ना वरला ना ना के आ ये पंद्र तो ओके वर्द ओके ओके इप्पन आवंदे इंगे आवंदी ये इधर किन्हें इधर हैं ख्याति इन्दर दे ये इधर எப்படி எழுதணும் முதல்ல இக்கு இதுதான் இக்கு ஓகேவா நீ கேக்கலாம் இது எப்படி சுவாமி இக்கு ஆகும் இத ஒரு வெர்டிகல் லைன் போட்டா என்ன ஆறுது காவாயிடுது அப்ப அந்த வெர்டிகல் லைன் எடுத்தா என்ன ஆகும் இக்கு மெய் எழுதாயிடுது இக்குன்னு ஆயிடும் அப்போ இக்கு 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 அப்புறம் என்ன இருக்கு யா யா இக்கும் யாவும் சேர்ந்தா என்னது கியா ஓகேவா அடுத்து என்னது கி கியா தி புரியதா ஓகே 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 நான் ராம் ராம் ராம்